Hi friends, welcome back to my channel. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொஞ்சமாக மசாலா சேர்த்து எப்படி சுவையான மஷ்ரூம் குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் மசாலா கம்மியாக சேர்க்கறதுனால இது டம்மி ஃப்ரெண்ட்லி ரெசிபிங்க. ஆனாலும் இந்த குழம்போட டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் அப்படியே நான்வெஜ் குழம்பு மாதிரியே இருக்கும். வாங்க இப்போ மஷ்ரூம் குழம்பை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் குழம்பை குக்கர்லேயே 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம். நான் இன்னைக்கு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க தக்காளி நல்லா வதங்கணுங்க. அது வரைக்கும் 1-2 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான பொடியெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அது கூட 1 டீஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு காரத்துக்கு நான் 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். 3 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி சேர்த்துக்கலாம். போட்டிருக்க பொடியெல்லாம் அடிபிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பொடியும் போட்டதுக்கப்புறம் பார்க்குறக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மஷ்ரூமை சேர்க்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம்.
மஷ்ரூம் கூட மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு துண்டு தேங்காய், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 7 to 8 முந்திரி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை மஷ்ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சரி பார்த்துட்டு இதை நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தால் போதுங்க, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் குழம்பு எப்படி இருக்குன்னு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை நீங்கள் குக்கர் திறந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி போடாமல் திறந்து வச்சு வந்து கொதிக்க விடுங்க. இப்போது இந்த குழம்பு கூட 1/2 டீஸ்பூன் சீரகப் பொடியும் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். இப்படி நம்ம சேர்க்கும்போது நம்ம குழம்பு இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா தென் ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.